முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வமும் இன்று அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் நேரில் சந்திக்கின்றனர். இதனையடுத்து இரண்டு அணிகளும் அதிகாரப்பூர்வமாக இணைகின்றன. இது தொடர்பாக அதிமுக தலைமை கழக வட்டாரங்கள் கூறும்போது அணிகள் இணைப்புக்கான பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெற்றுள்ளன. இதனையடுத்து தொண்டர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். இன்று பிற்பகல் நண்பகல் 12 மணிக்கு அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் முன்னாள் முதல்வரும் இந்நாள் முதல்வரும் நேரில் சந்தித்து அணிகள் இணைப்பை உறுதிப்படுத்த இருக்கின்றனர். ஓபிஎஸ் மற்றும் அவரின் அணி தலைவர்களை மூத்த அமைச்சர்கள் நேரில் சென்று அழைத்து வர உள்ளனர். அதனால் இன்று முதல் அதிமுக அணிகள் இல்லாத கட்சியாக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வேலூரில் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக அணிகள் நாளைக்குள் இணையும் என உறுதிபட கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக அணிகள் இணைப்பை தொடர்ந்து முதல்வர் எடப்பாடியார் அமைச்சரவை மாற்றியமைக்கப்படும் நிலையில் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று அவசரமாக சென்னை திரும்புகிறார். அதிமுகவின் இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இன்று இணைவது உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து முதல்வர் எடப்பாடி தலைமையிலான அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. ஓ. பன்னீர்செல்வத்துக்கு துணை முதல்வர் பதவி அளிக்கப்பட இருக்கிறது. அத்துடன் ஓபிஎஸ் அணியில் உள்ள 2 பேருக்கு அமைச்சர் பதவி தரப்பட உள்ளது. இதனால் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவசரமாக சென்னை திரும்புகிறார். மும்பையில் ஆளுநர் வித்யாசாகர் ராவின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவருடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார்.